அஸ்லாம் வலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் ஷவர்மா எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாகவே கேட்டுகிட்டே இருக்காங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். சிக்கன் ஷவர்மா செய்கிறதுக்காக ஒரு கிலோ அளவுக்கு பவுனில் சிக்கன் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு சிக்கனை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் மாதிரி நல்லா வந்து தண்ணி வடிய விட்டுக்கோங்க. சிக்கனில் தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டியான புளிப்புள்ளாத தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆச்சி பிராண்டில் வந்து சிக்கன் டிக்கா மசாலா விற்கிது, அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 லெமனை வந்து ஜூஸ் புழிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா 1 மணி நேரம் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் ஊறுறதுக்குள்ளாரையும் நம்ம குபஸ்க்கு வந்து மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். மாவு ரெடி பண்ணுறதுக்காக ஈஸ்ட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிங்கன்னா தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி வரும். ஸோ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்குள்ளாரையும் நம்மளோட ஈஸ்ட் வந்து இந்த அளவுக்கு நல்லா நுரக்கட்டி ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கும். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இந்த கப்பால் 6 கப் அளவுக்கு நான் மாவு ஆட் பண்ணிக்க போகிறேன். அதாவது 1 கிலோ மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். 1 கிலோ மாவு அப்படிங்கிறது இந்த கப்பால் 6 கப் அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ மாவு ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே ஆக்டிவேட் ஆகி வச்சுருக்க ஈஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட்டுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலக்கும் போதே நமக்கு வந்து 1/4 வாசி மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த அளவுக்கு மாவை வந்து நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா வந்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து மேலே அதுக்கப்புறமா வந்து இந்த பாத்திரத்தை சைடு கீழே எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த மாவு வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ வந்து இதை நல்லா ஹீட்டான இருக்கிற இடத்துல பார்த்து வச்சுடுங்க. ஒரு 1 மணி நேரம் மாவு வந்து அப்படியே இருக்கட்டும். மாவு பொங்கி வரத்துக்குள்ளாரையும் நம்ம ரெட் சில்லி சாஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக 20-25 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு அளவு வரும். இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஆறுற வரைக்கும் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த அளவுக்கு ஊறினதுக்கப்புறமா இந்த தண்ணியிலேருந்து வந்து வரமிளகாவை எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிட வேணாம். இந்த தண்ணி சேர்த்தே தான் நம்ம வந்து இந்த சாஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து 7-8 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். பூண்டு சின்னதாக இருக்கனால நான் 7-8 சேர்த்துருக்கேன். பெருசாக சேர்த்திங்க அப்படின்னா 4 ஆட் பண்ணிக்கோங்க. பாதி அளவுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்கறது தான் 4-5 சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பேக்கெட் இருந்தனால 2 பேக்கெட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுலேயே 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஃப்ளேவர் ஆயிலும் ஆட் பண்ணிக்கக்கூடாது. இப்போ இதோடையே நீங்கள் வந்து சோயா சாஸ் இருந்தது அப்படின்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் அப்படியே அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான சில்லி சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கார்லிக் சாஸ் தேவைப்படும். கார்லி சாஸ் வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கனால ஃபுல் டீட்டெயில்ஸாக இதில் காட்டலை. நான் அதில் வந்து மிளகுத்தூள் சேர்த்து அரைச்சிருக்க மாட்டேன். இதில் வந்து கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து அரைச்சிக்கிறேன். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்மளோட 2 சாஸஸுமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஊற வச்சுருந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஊற வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துட்டு இந்த சிக்கன் வந்து நமக்கு நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதையும் எடுத்து நல்லா ஆறவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சவர்மாக்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சிக்கன் வந்து நான் கொஞ்சமாக கொத்தி விட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நிறைய நமக்கு குவான்டிட்டி தெரியும், அதனால் கொத்தி விட்டு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 1/4 கிலோ அளவுக்கு நான் முட்டைக்கோசை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் சாப்பரில் தான் கட் பண்ணிக்கிட்டேன். இந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதி அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க.
ரெண்டு கேரட் வந்து நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். அதாவது வந்து இது கூட நீங்கள் கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதெல்லாம் சேர்த்துக்கல. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த கார்லிக் சாஸில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிட்டேன். இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்னு கணக்கு கிடையாதுங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் விருப்பமாக இருக்கோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. கார்லிக் சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சில்லி சாஸ் அரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க, இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான ஷவர்மா ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும், நெக்ஸ்ட் நம்மளோட மாவு பொங்கிடுச்சான்னு பார்த்துக்கலாம். 1 hour மாதிரி நல்லா ஊற விட்டுருந்தேன், மாவு நல்லா வந்து ஏரெல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதில் இருக்க ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். மறுபடியும் மாவை வந்து ஒரு 5 நிமிஷம் மாதிரி நம்ம நல்லா வந்து கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இதை வந்து லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க, அப்போ தான் நமக்கு கையில் நல்லா ஒட்டாமல் வரும். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிட்டதுக்கப்புறமா இதை ரெண்டாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததை வந்து ஒரு பாட்டை வந்து நல்லா வந்து லெவல் பண்ணி ரவுண்ட் ஆக்கிக்கோங்க. ரவுண்ட் ஆக்கினதுக்கப்புறமா இப்போ வந்து இதில் நமக்கு எத்தனை பால்ஸ் தேவைப்படுமோ அத்தனை பால்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து இதை ஒரு 8 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நல்லா வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நல்லா வந்து ரவுண்டாக வந்து அழகாக வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்மளோட பால்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக வந்து மாவு டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப தின்னாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஹுபுஸை வந்து ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் நான் மீடியமாக வந்து திரட்டி எடுத்துக்கிட்டேன். எல்லா சைடுமே ஒரே மாதிரி லெவலாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த ஹுபுஸை சுட்டு எடுத்துக்க போகிறோம். நல்லா தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. போட்ட உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பபுள்ஸ் ஆகி வரும். பபுள்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நல்லா உப்பி வரும். உப்பி வரலன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு சைடுமே லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரெண்டு சைடுமே திருப்பி திருப்பி விட்டுட்டு குபுசை வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க, நமக்கு 2-3 நிமிஷத்துக்குள்ளாரே நம்மளுக்கு வந்து குபுஸ் ரெடி ஆயிரும். பாருங்க, நம்மளோட சூப்பரான குபுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. குபுஸ் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. இது சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா வந்து குபுஸ் சாஃப்டா வந்திருக்குன்னு. இப்போ நம்மளோட சூப்பரான குபுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பாக்கி இருக்க குபுஸையும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான குபுஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஷவர்மாக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து கீழே ஒரு பட்டர் பேப்பர் வச்சிருக்கேன், அதில் வந்து சென்டரில் ஒரு குபுஸ் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான சாசஸ் வந்து இதில் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கார்லிக் சாஸ் வேணும் அப்படின்னா அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா சில்லி சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சில்லி சாஸ் ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஷவர்மா ஃபில்லிங் இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சிடலாம். அதாவது நம்ம முட்டைகோஸ் சாசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃபில்லிங் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம பொறுமையாக நல்லா டைட்டாக வந்து ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணதுக்கப்புறமா பட்டர் பேப்பர் வச்சு நல்லா ரேப் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம கடையில் செய்கிற மாதிரியே செஞ்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து பிரித்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு கார்லிக் சாஸ் வேணும் அப்படின்னாலும் அதை சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஷவர்மா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பாக்கி இருக்க ஷவர்மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஷவர்மா சாப்பிட்றதுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா பட்டர் பேப்பரோடையே வச்சுட்டு கிரில் பேன் அப்படி இல்லைன்னா வந்து தோசை தவா மேலே ரெண்டு சைடுமே நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாரிங்க, என்கிட்ட அந்த கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சிக்கன் ஷவர்மா வீட்லேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக நான் சொல்லி கொடுத்த இதே மாதிரி மெத்தடில் இந்த சிக்கன் ஷவர்மா ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்லாம் வலைக்கும்.